இந்த வீடியோவில் நம்ம கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். இது ஒரு தியரிட்டிக்கல் டாபிக் தான், ஓகேவா? நம்ம இந்த யூனிட்டோட ஆரம்பத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா சார்ஜஸ் அட் ரெஸ்ட்னு படிச்சிருக்கோம். அப்போ நான் கூட நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னேன், நம்ம இந்த யூனிட்டில் அதிகமாக இன்சுலேட்டர்ஸ் பற்றி தான் படிப்போம், ஏன்னா அதில் தான் சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு. பட் இங்கே ஏன் கண்டக்டர்ஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஈக்விலிபிரியம் அப்படின்னா சமநிலைன்னு சொல்லுவோம், ஓகேவா? எல்லா இடத்துலையும் சார்ஜஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அங்கே வந்து நெட் கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்தில் இருக்குது அந்த கண்டக்டர். ஏன்னா கண்டக்டரில் வந்து சார்ஜஸ் இருக்கும், அந்த சார்ஜஸ் எல்லாம் மூவ் ஆக முடியும். பட் அப்படி அந்த சார்ஜஸ் மூவ் ஆகினாலும் அங்கே என்ன இருக்காது, கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் அதை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் நம்ம சொல்லலாம், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கண்டக்டர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டக்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டக்டருங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல், ஏதோ ஒரு ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம், அதில் வந்து சார்ஜஸ் இருக்கும், ஓகேவா? அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஆட்டமோட ரொம்ப லூஸாக தான் பாண்டாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் ரூம் டெம்பரேச்சர், ஒரு கொஞ்சம் ஹீட் கிடைச்சா கூட அதால் என்ன பண்ண முடியும், ஆட்டம்லேருந்து வெளில வந்துட முடியும். ஸோ அந்த எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸில், ஓகேவா? அப்போ நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனால் அதை தான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். பட் இங்கே ஒரு கண்டக்டர், அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனாலும் இதில் ஏன் கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா, இங்கே நெட் ஃப்ளோ, ஏன்னா அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிற டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனில் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதில் ஒரு 100 எலக்ட்ரான் இருந்தால் அதில் ஒரு 25 எலக்ட்ரான் லெஃப்ட் சைடும் 25 ரைட் சைடு, டாப்பில் ஒரு 25, பாட்டமில் ஒரு 25, இப்படி எல்லாம் மூவ் ஆகும்போது இங்கே என்ன ஆகுது, அப்போ 25 எலக்ட்ரான்ஸ் ரைட்டில் மூவ் ஆகுதுன்னா இன்னொரு 25 எலக்ட்ரான்ஸ் அப்படியே லெஃப்ட்டில் மூவ் ஆகுது, அதை அப்படியே கேன்சல் பண்ணுது, ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட்டில், டாப் டு பாட்டமில் அதே மாதிரி மூவ் ஆகி, அப்போ அங்கே நெட் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெட் ஃப்ளோ வந்து என்னது, ஜீரோ. அப்போ அங்கே நெட் கரண்ட்டு என்னது, ஜீரோ. அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எதுவும் இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்துல, ஒரு கண்டக்டரில் சார்ஜஸ் மூவ் ஆனாலும் அங்கே நெட் ஃப்ளோ ஜீரோவாக இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ, கரண்ட்டும் எவ்வளவு, ஜீரோ தான், ஓகேவா? ஸோ இந்த கண்டக்டர் வந்து எப்படி இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்தில் இருக்குது, ஏன்னா அதில் நெட் கரண்ட் ஃப்ளோ வந்து என்னது, ஜீரோ. சரி, அப்போ ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்தில் இருக்கிற ஒரு கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இங்கே பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ. எப்போ எங்கே, இன்சைடு த கண்டக்டர். ஒரு கண்டக்டரோட இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அந்த கண்டக்டர் வந்து ஹாலோவாக இருந்தால், நம்ம முன்னாடியே பார்த்தோம், அது வந்து ஒரு ஹாலோ கண்டக்டராக இருந்தால், காஸ்லாவோட லாஸ்ட் அப்ளிகேஷனில் பார்த்தோம், அப்போ சார்ஜஸ் எல்லாமே அதோடய சர்ஃபேஸில் தான் இருக்கும், ஓகேவா? அப்போ நம்ம அதோட இன்னர் சைடில் ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணும்போது, அங்கே உள்ள நெட் சார்ஜ் வந்து என்னது, நெட் க்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அங்கே ஃப்ளக்ஸ் ஜீரோ, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை அது ஒரு ஹாலோ மெட்டீரியலாக இல்லாமல் ஒரு சாலிடாக இருந்தால், ஓகேவா, அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்குமா அப்படின்னா, எஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல சார்ஜஸ் ப்ரெசண்ட் ஆகியிருந்தால், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும், அப்போ நம்மளுக்கு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு க்யூஇ. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அங்கே இருக்கிற சார்ஜஸ் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அந்த சார்ஜஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அங்கே என்ன இருக்கும், ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பட் இங்கே அப்படி எதுவும் நடக்கலையில, அப்போ நடக்கலைன்னா என்ன அர்த்தம், அந்த சார்ஜஸ் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகலை, அங்கே ஒரு நெட் ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு சாலிட் ஸ்பியராக இருந்தாலும் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்னர் சைடில் எப்படி தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும், ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ அங்கே உள்ள சார்ஜஸ் எதுவுமே இல்லை, நெட் சார்ஜோட வேல்யூ இல்லை. அப்படின்னா அந்த ஒரு ஸ்பியரோட இன்னர் பார்ட்டில் சார்ஜஸ் இருக்காது, அந்த சார்ஜஸ் எல்லாமே அதோட சர்ஃபேஸுக்கு வந்துடும். இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? சரி, அப்போ நம்ம அங்கே உள்ள சார்ஜஸ் இல்லை, ஏன் இல்லை அப்படின்னா, இப்போ ரெண்டு சார்ஜஸ் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாமே, அப்போ ரெண்டு சேம் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டக்டரோட இன்னர் சைடு. அப்போ என்னாகும், அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணுமா, ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதே மாதிரி இதுவும் இதை என்ன பண்ணும், புஷ் பண்ணும். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இதை உள்ளே இருக்க விடாமல் எங்கே கொண்டு வந்துடும், சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்துடும், ஓகேவா? சரி, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒருவேளை ஒரு கண்டக்டரை நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்,
அப்போ இதான எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சைடு வந்துடுமா? அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்துட்டா, அப்போ நெகட்டிவ் சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த சைடு வரும்போது பாசிட்டிவ் எல்லாம் இந்த சைடு அலைன் ஆகுமா? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ இங்கே என்னாகும், இந்த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுமா இன்னர் சைடில், கண்டக்டரோட இன்னர் சைடில்? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்டர் அல்லது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இது ஒரு கட்டத்தில் என்னாயிரும், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை பேலன்ஸ் பண்ணிடும். அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டா அப்பையும் இந்த கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது, ஜீரோ தான். அப்போ இது எவ்வளோ வேகமாக நடக்கும் அப்படின்னா 10^-16 seconds. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஸ்டன்டேனியஸாக நீங்கள் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதும் உடனே அதில் என்னாயிரும், இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகி அது அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை எலக்ட்ரிக் ஃபீல்டை பேலன்ஸ் பண்ணிடும். ஓகேவா? அப்போ எப்போவுமே ஒரு கண்டக்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்தில் தான் இருக்கும். ஓகேவா? எப்போவுமே இல்லை, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்தில் இருக்கும்போது அதோட இன்சைடு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ தான் நான் சொன்னேன், சார்ஜஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், அட் சர்ஃபேஸில் தான் இருக்கும். சார்ஜஸ் அட் சர்ஃபேஸ். ஏன் அப்படின்னா இன்னரில் அது இருக்காது. இன்னர் பார்ட்டில் அது இருந்தால் அங்கே என்ன இருக்கும், அப்போ ஒரு இதை எடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஒரு மெட்டல் எடுத்துருக்குறோம் அப்படின்னா கண்டக்டர், அந்த கண்டக்டரோட இன்னர் பார்ட்டில் நம்ம ஒரு அதோடய சர்ஃபேஸுக்கு கொஞ்சம் கீழே நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, அப்போ இங்கே உள்ள சார்ஜஸ் இருந்தால் அந்த காசியன் சர்ஃபேஸில் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா? அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணிடுமா? ஸோ அது நடக்கலை. ஓகேவா? அப்போ இங்கே நெட் சார்ஜோட வேல்யூ, க்யூ நெட்டோட வேல்யூ எப்போவுமே ஒரு கண்டக்டரோட இன்னர் சைடு வந்து என்னது, ஜீரோ. ஒரு ஹாலோவில் ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அதோட சார்ஜஸ் வந்து அங்கே கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும், சர்ஃபேஸில் தான் இருக்கும். பட் இது ஒரு சாலிடாக இருந்தாலும் உள்ள சார்ஜஸ் வந்து இருக்காது, அது எல்லாமே எங்கே தான் இருக்கும், அதோட சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ இது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும், அதோட சர்ஃபேஸில் தான். இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரானை இதோட இன்னர் சைடில் கொண்டு வந்தீங்கனாலும் அது உடனே எங்கே வந்துடும், சர்ஃபேஸுக்கு வந்துடும். ஏன்னா இன்சைடு அது வந்து அதால் இருக்க முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் அதை வெளியே கொண்டு வந்துடும். ஒருவேளை இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இல்லாமல் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் இருந்தால் அது ரெண்டும் என்னாயிரும், நல்லிஃபை ஆயிரும். ஸோ என்ன கேஸ் எடுத்துக்கிட்டாலும் எப்போவுமே அது வந்து என்ன தான் ஆகும், இன்னர் சைடில் நெட் சார்ஜோட வேல்யூ ஜீரோ. பட் இதுவே ஒரு பாசிட்டிவாக இருந்தால் அங்கேயும் அதே தான். ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் எங்கே வந்துடும், சர்ஃபேஸுக்கு வந்துடும். இன்னர் சைடில் ரெண்டு பாசிட்டிவும் இருக்காது, இருந்தால் அது ரிப்பல் ஆகி ரெண்டும் சர்ஃபேஸுக்கு வந்துடும். ஒருவேளை ஆப்போசிட் இருந்தால் ரெண்டும் நல்லிஃபை ஆகி கேன்சல் ஆகிரும். ஸோ சார்ஜஸ் சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கோ அதோட டைரக்ஷன் என்ன. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு கண்டக்டர். அப்போ இந்த கண்டக்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஒரு காசியன் சர்ஃபேஸ், அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பேரலல் ஷீட்டில், பிளேன் ஷீட்டில் நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி. அப்போ இதில் இந்த இடத்துல ஒரு ஏரியா எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறோம், இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு ஏரியா எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னாகும், இதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குமா, அவே ஃப்ரம் த சார்ஜாக இருக்குமா? இதோட என்கேப்போட டைரெக்ஷனும் இது தான், இ வெக்டாரோட டைரக்ஷனும் அதே சேம் டைரக்ஷன் தான். பட் இங்கே என்கேப்போட டைரக்ஷன் இது, இ வெக்டாரோட டைரக்ஷன். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் வந்து என்னது, ஜீரோ. அப்போ ஃப்ளக்ஸ் எங்கே இருக்கும், இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். அதாவது இது நம்ம இன்டகிரல் பண்ணும்போது இந்த இதோட ஏரியா, இந்த கண்டக்டரோட ஏரியா எவ்வளவோ அந்த ஏரியா வந்து அதுக்கு பிளேனாக பேரலலாக இருக்கிற இந்த ஏரியாவில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ இன்னொரு ரிமைனிங் இருக்கிற அந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, கண்டக்டரோட இன்னர் சைடு இருக்குது. அப்போ கண்டக்டரோட இன்னர் சைடு இருக்குன்னா நம்மளுக்கு தெரியும், கண்டக்டரோட இன்னர் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. ஸோ அங்கே ஃப்ளக்ஸ் இருக்காது. அப்போ ஃப்ளக்ஸ் எல்லாம் கண்டக்டரோட அவுட்டர் சைடில் தான் இருக்குது. அப்போ ஃபார்ம்ல என்ன, க்ளோஸ்ட் இன்டகிரல் இடிஏ இஸ் ஈக்குவல் டு க்யூ என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ அந்த க்யூ என்க்ளோஸ்டு, இப்போ இதோட சார்ஜ் டென்சிட்டியை நம்ம சிக்மான்னு எடுத்துக்கிட்டால் சிக்மா டிவைடன் சி இஸ் ஈக்குவல் டு க்யூ டிவைடன் பை ஏ. அப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது, சிக்மா ஏ.
ஓகேவா. அப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலன் நாட். ஓகேவா சரி. அப்போ இங்கே நம்ம இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டகரலை விட்டு வெளியே எடுத்துடுறோம். அப்போ க்ளோஸ்ட் இன்டகரல் டிஏ, அப்போ ஏரியா வந்து க்ளோஸ்ட் இன்டகரல் டிஏ என்னது, சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலன் நாட். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், க்ளோஸ்ட் இன்டகரல் டிஏக்கு பதிலாக நம்ம ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏன்னா இந்த ஏரியா எவ்வளவோ அதுக்கு பேரலாக இருக்கிற இந்த ஏரியாவில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சாரி ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போ க்ளோஸ்ட் இன்டகரல் டிஏவை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ இ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலன் நாட். அப்போ ஏஏ கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன வரும், இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எப்சிலன் நாட். அப்போ இதோட டைரக்ஷன் எப்போவும் எப்படி இருக்கும், என்கேப்போட டைரக்ஷன், அதாவது அந்த சர்ஃபேஸை விட்டு வெளில போகிற மாதிரி தான் எப்போவுமே இருக்கும், அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அதுவே நெகட்டிவாக இருந்தால் இன்வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேவா சரி. இப்போ இதோட டைரக்ஷன் அப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ இது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர் அப்படின்னா, அப்போ அதில் இருக்கிற சார்ஜஸ் க்ரியேட் பண்ணுற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே அவுட்வேர்ட்ஸாக இருக்குமா. ஓகேவா, எப்போவுமே அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அப்போ அது அவுட்வேர்ட்ஸாக இருக்கும்போது சாரி, அதை நான் கரெக்டாக வரையணும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸுக்கு அது எப்போவுமே எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த சர்ஃபேஸுக்கு அது எப்போவுமே பர்பெண்டிகுலர். இப்போ இதுவே பக்கத்தில் இன்னொரு ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா, அப்போ இங்கேருந்து போகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்கே என்ன ஆகும், அதோட மெர்ஜ் ஆகும் தானே. அப்படி மெர்ஜ் ஆனாலும் அப்போ அந்த இடத்துல அது வந்து கர்வ்டாக இருக்கலாம், ஆனால் அந்த இமீடியட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த சர்ஃபேஸ்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் அது எப்படி தான் இருக்கும், பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் தலை முடி இருக்குது, நீங்கள் வந்து மொட்டை அடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த முடி ஆரம்பத்தில் வளரும்போது ரொம்ப ஷார்ப்பாக அது வந்து அப்படி ஒரு முள் மாதிரி இப்படி நீட்டி நிற்கும், அதாவது பர்பெண்டிகுலராக உங்கள் தலைக்கு நேராக அது அந்த இது முள் மாதிரி நீட்டி நிற்கும். நீங்கள் அது தொடும்போது கூட உங்களுக்கு குத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். பட் அதுவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது என்னாகும், அப்படி கொஞ்சம் கர்வ் ஆகும். ஆமாவா இல்லையா, அப்போ அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது கர்வ் ஆகும். பட் அது ஆரம்பிக்கும் போது அது எப்படி தான் இருக்கும், பர்பெண்டிகுலராக, அதே தான் இங்கேயும். அப்போ இந்த இமீடியட் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும், அதுக்கு மேலே போக போக அது என்னாகலாம், கர்வ் ஆகலாம். ஓகேவா. ஒருவேளை அப்படி பர்பெண்டிகுலராக இல்லைன்னா என்ன நடக்கும், அப்போ இது ஒரு சர்ஃபேஸ், இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலராக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்தால் என்ன நடக்கும், அப்போ அந்த இதை நம்ம ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிப்போமா, ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் காம்போனண்ட்னு பிரிப்போமா. அப்படி பிரிக்கும்போது அந்த சர்ஃபேஸுக்கு பேரலலாக இருக்கிற காம்போனண்ட் என்ன பண்ணும், அந்த டைரெக்ஷனில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, அப்போ அந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுமா, ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூஇ. அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அங்கே ஒரு நெட் கரண்ட் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணுமா, ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி தான் இருக்கணும், சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கணும். அதோட மேக்னிடியூட் எவ்வளவு, சிக்மா டிவைடட் பை எப்சிலன் நாட். நாலாவது பாயிண்ட், ஒரு ஈக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற ஒரு கண்டக்டர் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்கோ பொட்டென்ஷியலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு தெரியும் சார்ஜஸோட ஒரு கண்டக்டரோட இன்னர் சைட்லேருந்து ஒரு சார்ஜை நம்ம சர்ஃபேஸுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, ஒர்க் எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. நம்ம சார்ஜை மூவ் பண்ணும்போது எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் நம்ம என்ன பண்ணல, வேலை செய்யலை. ஒருவேளை இங்கே சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வேலை செய்யணுமா அப்படின்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேம் பொட்டென்ஷியலில் தான் இருக்கும். ஏன் இருக்கணும், ஒருவேளை சேம் பொட்டென்ஷியலில் இல்லை அப்படின்னா இங்கே ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, அப்போ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ க்ரியேட் ஆகிரும். ஓகேவா. அப்போ ஒரு கண்டக்டரோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த சார்ஜை கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எந்த விதமான ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது அது அந்த கண்டக்டரோட எல்லா இடமுமே எப்படி இருக்கும், ஈக்கோ பொட்டென்ஷியலாக தான் இருக்கும். ஓகேவா. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற ஒரு கண்டக்டர் எப்போவுமே ஈக்கோ பொட்டென்ஷியலாக இருக்கும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சார்ஜஸை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாலு பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அஞ்சாவது ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம தனியாக செப்பரேட்டாக அவங்களுக்கு ஒரு ஏரியாவே கொடுத்துருக்குறாங்க. இந்த நாலு பாயிண்ட்டையும் நீங்கள் தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள்.